வணக்கம் அன்புடையர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தை மாத ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். தை பிறந்தால் வெடி பிறக்கும். மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் பலம் பெறதுனால பணவரவு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் குடும்பத்து சுமைகள் கூடலாம் வந்துட்டு கொடுக்கல வாங்கலுக்கு கவனம் மறந்துக்கிடுங்க. கணவன் மனை உறவு பலப்படும். வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு பதவியூர் சம்பளம் எதிர்பார்க்கலாம். முருகனை வழிபட்டு வரவும் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினர்களே, தை மாத்தி பொறுத்தவரையிலே உங்கள் ராசியிலேயே செவ்வாய் செஞ்சிருக்கிறனால தைரியம் கூடலாம், தன்னம்பிக்கை கூடும். தனவரவு திருப்தியாக இருக்கும். எதையும் துணிஞ்சு செய்வீங்க, எந்த காரியத்தையும் விடாமல் செய்வீங்க, விடாப்பிடியே செய்வீங்க. நித்திதி சாய்த்து கடக்கூடிய சிரமம் இருக்கும். உடல்நலத்தில் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஒரு சிலருக்கு சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். ஒரு சிலர் முதுகுவலி ஏற்படலாம். பார்த்துக்குங்க. வேலை பார்க்குறது கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. அனுசரித்து போனால் பிரச்சனை வராது. குலதெய்வத்துக்கு மூட்டாக நல்ல மாற்றங்கள் வரலாம். அன்பான மீனராசினிகளே, தை மாதத்தை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். ஒரு சில காரியத்தை கொஞ்சம் போராடி தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். பயப்பட தேவையில்லை. ஆனால் அஷ்டமச்சினுடைய பிரச்சனைகள் மாறப்போது, குறையப்போது, தீரப்போது பயப்பட தேவையில்லை. அதனால் வந்து சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வருவாங்க. இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள்லாம் மாதிரி வெகுமானங்களாக மாறப்போது பாருங்கள். வேலை பார்க்குற இடத்தையும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. வருமானங்கள் சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஆஞ்சநேயர் வழிபட்டுவாங்க, சிறப்பான மட்டும் காணலாம். அன்பான கடகராசினிகளை, தை மாத்த பொறுத்தவரையில் சனீஸ்வருடைய பார்வையும் குருவின் பார்வையும் ஒரு ராசியில் பதியறதுனால வரவு செலவு சமமாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கணும். வாக்குவாதம் பண்ண வேணாம், பிரச்சனை பண்ண வேணாம். பிள்ளைகள் நல்ல முன்னேற்றமாக வருவாங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், நல்லா படிச்சுருவாங்க, நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். அதனால் அவங்களால தொந்தரவுக்காக பாருங்கள், மன சந்தோஷமாக இருக்கும். அதனால் சகோதர சகோதரிகளை வழக்குகள் சாதகமாகவும் இருந்தால் கூட உதவிகளும் கிடைக்கும். சுயதொழில் சில பேருக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் பாருங்கள். உங்களுக்கான வழிபாடு பார்த்திங்கன்னா வந்து கடலோர கோவில், நதியோர கோவில், அதுவும் ஆற்றங்கரை கோவிலுக்கு மட்டும் தான் சிறப்பாக இருக்கும். ஓகே. அன்பான சிம்ம ராசினிகளை, தை மாதத்தை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக வெற்றி கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. உதவிகள் தாராளமாக கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. வெளியூர் வெளிநாடு சென்று வரலாம், உதவிகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல சக நண்பர்கள்ட்ட வந்து ஹெல்ப்பு நிறைய கிடைக்கும், பிரச்சனை வராது. மறைமுக எதிர்ப்பு குறைய காத்திருக்கு பாருங்கள். மகளிர் விலை தக்க சந்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா விலையுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் காளியம்மன் வழிபட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். ஓகே. அன்பான கன்னிராசினிகளே, தை மாதத்தை பொறுத்தவரையில் வந்து குருடைய நேரடி பார்வையில் உங்கள் ராசி இருக்கிறனால நல்ல வருமான வாய்ப்பு வரும், வரன்களும் தேடி வரும் பாருங்கள். இது வரைக்கும் சார் கல்யாணம் லேட்டாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதத்தில் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆடை ஆபரணம் சேர்க்கை சிறப்பாகவே இருக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லாவே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. பெற்றோர் ஆதரவு, பெரியோர் ஆதரவு கூடும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கார் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அரசு உள்ள சலுகைகள் ஒரு சிலருக்கு கிடைக்க தாமதமாகலாம். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் வழிபட்டுவாங்க, சிறப்பான மாற்றங்களை கொடுக்கலாம். அன்பான துளராசினிகளே, தை மாத்தி பொறுத்தவரையில் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறனால பண வரவு கொஞ்சம் பற்றாமல் தான் இருக்குது. வந்தால் கூட தங்காது, சில பேர் சொல்லுவாங்க பணம் வருசாக தங்க மாட்டாங்கம்பாங்க. ஒரு சிலருக்கு அவசரத்து கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. சில நேரங்களில் ப்ரெஷர் சுகர் பிரச்சனை வரலாம், கவனமாக இருந்துங்க. குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தொந்தரவு எதுவும் வராது. வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க. பிள்ளைகள்ட்டாலும் உங்களுக்கு வந்து தொந்தரவு வராது. பிள்ளைகள் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க, நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அலுவலகத்திலெல்லாம் குறைய ஆரம்பிக்க பாருங்கள். வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளை, தை மாத்த பொறுத்தவரையில் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல பண வரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை கூடும் பாருங்கள். சொந்தக்காரங்கள்லாம் உதவி அவங்களே தேடி வருவாங்க, பேசாமல் இருந்தாலும் பேச வருவாங்க. நட்பு பலப்படும், புலப்படும். சகோதர ஒற்றுமை கூடும் பாருங்கள். தாயாருடைய ஆதரவு கிடைக்கும். சொத்துக்களை வர, பூர்வீக சொத்துக்களை வர வாய்ப்பு இருக்குது. பல வழியில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையப்போது. பதவி சம்பளம் எதிர்பார்க்கலாம். வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை காணலாம். அன்பான தனுசு ராசினிகளை, தை மாத்தி பொறுத்தவரில் ராசிநாதன் குரு சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறனால நல்ல சுகமான சூழ்நிலை கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். சுப செலவுகள் கூடும், சுகாதார முயற்சிகள் கையோட காத்திருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் கூடும், உறவுகள் சிறப்பாக அமையும், பாசம் கூடும், நேசம் கூடும். பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. ஒரு சிறு சின்ன இடமாற்றம் அமையலாம். அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. கவனமாக இருந்தீங்கன்னா பேச்சாளர் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. பேச்சாளர் பிரச்சனை வர பார்த்துங்க. ஆச்சரிய வழிபாடம்னா சிறப்பாக இருக்கும். அன்பான மகராசினிகளே, தை மாத்தி பொறுத்தவரையில் ஏழரைச்சினுடைய ஜென்மச்சினுடைய ஆதிக்கம் நடக்கிறனால கொஞ்சம் மனக்குழப்பம் கூடத்தான் செய்யும். பண விரயங்களும் கூடத்தான் செய்யும். நீங்கள் செய்ய எந்த உதவி செஞ்சாலும் யாரும் நிறைய ஒரு மனக்கவலை இருக்கலாம். ஒரு சில இடமாற்றம் வீடு மாற்றம் கூட வர வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றமாக அமைய காத்திருக்கு. பிள்ளைகளால் தொலைகள் கிடைக்காது பாருங்கள், நல்ல மாற்றம் வரலாம். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க. ஆடை அப்புறம் சரிக்கை கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல மாற்றம் மட்டும் உண்டு. வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கும்.
அன்பான கும்பராசினர்களே, இந்த மாத்தி பொறுத்தரில் தை மாத்து பொறுத்த ஏழரைச்சனுடைய விரையச்சனுடைய ஆதிக்கம்ங்கிறனால விரையும் அதிகம் வரலாம். அது சுப விரையும் பார்த்திங்க, வீடு மாற்றம் இடமாற்றம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். மருத்துவச்சில் வரா பார்த்துங்க. பொருட்சேர்க்கை கண்டிப்பாக, ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. பெற்றோர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணிபுர இடத்துல பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிடுங்க. சில பேருக்கு மறைவு எதிர்ப்புகள் வரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தொந்தரவு வராது, வெளிப்பாக இருந்தால் தொந்தரவு வராது. அவமானங்கள் வராமல் பார்த்துங்க, வெகுமானங்கள் வர மாதிரி பார்த்துங்க. அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நெருப்பு மின்சாரம் மட்டும் கவனமாக இருக்கணும். வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றங்களை கிடைக்கும். அன்பான மீனராசினிகளை, தை மாதத்தை பொறுத்தவரையில் குருபவான் ராசியிலே இருந்தால் இருப்பதனால அஷ்டமத்தில் கேது இருக்கிறனால சனியுடைய பார்வையும் ராசி பற்றினால கொஞ்சம் குழப்பம் கூடத்தான் செய்யும் பார்த்துங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம், உடன்பிறப்பில் பிரச்சனை வரலாம், பக்கத்து வீட்டார் பிரச்சனை வரலாம். அலுவலகத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக செய்ய, யாருக்கு யாருக்கும் சாதகமாக பேச வேணாம், பாதகமாக பேச வேணாம். நடுநிலை இருந்தீங்கன்னா தொந்தரவு வராது பார்த்துங்க. கஷ்ட நஷ்டம் வராமல் எளிமையாக பார்த்துக்கலாம். வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கலர்ஸ் பார்த்திங்கன்னா நீல கலர் பயன்படுத்தலாம், மஞ்சள் கலர் பயன்படுத்தலாம். டவுட் இருந்தால் செல்லக்கூட்டி கேட்டுக்கலாம். 94 431 65 54 பேசலாம், 95 247 51 54 பேசலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிற வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புமணம் மடப்புறம் விளக்கு.